தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் வரும் 9ஆம் தேதி 12 ஆயிரம் பள்ளிகளில் நடைபெற உள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வரும் 16ஆம் தேதி முதல் பள்ளி கல்லூரிகளை திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்திருந்தது. இதற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இதையடுத்து பள்ளிகள் திறப்பு குறித்து மாணவர்களின் பெற்றோர்களிடம் வரும் 9ஆம
நிறுவனம் பேச்சுவார்த்தைக்கு முன்வராததால் தமிழகத்தில் திரையரங்குகளை திறப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதி முதல் திரையரங்குகளை திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் திரையீட்டு கட்டணம் எனப்படும் VPF கட்டணத்தை திரையரங்குகளுக்கு இனி செலுத்த முடியாது எனவும், மீறி வற்புறுத்தினால் படங்களை தரமாட்டோம் எனவும் தயாரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்திருந்தது. இதற்கு பதிலடியாக படங்களை தராவிட்டால் திரையரங்குகளை மூடி வைக்க நாங்களும் தயார் என திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக இருதரப்பினருக்கும் இடையே இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறவிருந்தது. எனினும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ப்ரொஜெக்டர் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதனால் திட்டமிட்டபடி வரும் 10ஆம் தேதி திரையரங்குகள் திறக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய உத்தரவிட வேண்டும் என ஆளுநர் பன்வாரிலாலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் 7 பேரையும் விடுவிக்க அமைச்சரவை நிறைவேற்றிய தீர்மானத்தின் மீது முடிவெடுக்காமல் 2 ஆண்டுகளாக நிலுவையில் வைத்துள்ளதை ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். அது சட்டத்தின் ஆட்சி மாநிலத்தில் நடைபெறவில்லையோ என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதாக அவர் கூறியுள்ளார். அந்த தோற்றத்தை நீக்க 7 பேருக்கும் ஆயுள் தண்டனையை குறைத்து உடனடியாக விடுதலை செய்ய உத்தரவு பிறப்பிக்குமாறு ஆளுநரை மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தின் நகலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் மு க ஸ்டாலின் அனுப்பியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு வழங்கியதைப் போல 7 பேர் விடுதலை தொடர்பாக முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் கொரோனா நோயாளிகளுக்கு சத்தான உணவு விநியோகிக்கும் விதமாக தொடங்கப்பட்ட அம்மா கிச்சனை அமைச்சர் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மக்களின் நலன் சார்ந்தே முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்றார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழக மக்களிடமிருந்து தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் விமர்சித்தார். எப்படி 7.5% நம்பிக்கையை நாம் பெற்றோமோ அதே போன்ற ஒரு நிலை இதிலும் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அதை கையாண்டு கொண்டு வருகின்றார்கள். நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். மருத்துவ படிப்புகளுக்கான தமிழக அரசின் 7.5% இடஒதுக்கீட்டில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களையும் சேர்க்கக் கோரிய வழக்கு வரும் திங்களன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேரும் வகையில் தமிழக அரசு 7.5% உள் இடஒதுக்கீடு முறையை கொண்டு வந்துள்ளது. இந்த நிலையில் அரசின் உள் இடஒதுக்கீட்டில் அரசு உதவி பெறும் மாணவர்களையும் சேர்க்க உத்தரவிடக் கோரி நெல்லையைச் சேர்ந்த பிரீத்தி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களும் ஏழைகள்தான் எனவும், எனவே இந்த இடஒதுக்கீட்டில் அவர்களுக்கும் இடம் வழங்க வேண்டும் எனவும் கோரப்பட்டிருந்தது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என கோரி மாணவியின் வழக்கறிஞர் நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அமர்விடம் முறையிட்டார். இதனையடுத்து இந்த வழக்கு வரும் திங்களன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆன்லைன் லாட்டரிக்கு தடை விதிப்பது தொடர்பாக அரசு பரிசீலித்து வருவதாக அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் பொம்மையார்பாளையம் மீனவ கிராமத்தில் கடல் அரிப்பை தடுக்க 19 கோடி ரூபாய் மதிப்பில் நீர்மூழ்கி தடுப்பணை அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜையில் அமைச்சர் CV சண்முகம் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லாட்டரி சீட்டுக்கு முதன் முதலில் தடை விதித்தவர் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா தான் எனவும், இது தொடர்பான விவகாரம் பற்றி பேச மு க ஸ்டாலினுக்கு எவ்வித தார்மீக உரிமையும் கிடையாது எனவும் கூறினார். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இதில் நீதிமன்றத்தில் கூட நேற்று திங்கட்கிழமை அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வந்தபோது கூட முதலமைச்சர் அவர்கள் நீதிமன்றத்திலே வழக்கறிஞர் மூலமாக அரசினுடைய பரிசீலனையில் இருக்கிறது, விரைவில் இதற்கு அறிவிப்புகள் தெரிவிக்கப்படும் என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்று முதலமைச்சர் கட்டளையின் பேரில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுவிட்டது. டெல்லி அருகே கிரேட்டர் நொய்டாவில் வியாபாரியிடம் இளநீர் வாங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் இருவர் நகையை பறித்துச் செல்லும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகியுள்ளன.
இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரில் ஒருவர் பெண்ணின் கழுத்தில் கிடந்த நகையை பறித்துவிட்டு தப்ப முயன்றார். அதில் ஒரு பகுதி கீழே விழுந்த நிலையில் மீண்டும் ஓடி வந்து அதை எடுத்துக்கொண்டு தனது நண்பருடன் தப்பினார். திருடர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் விரைவில் பிடிபடுவார்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பீகாரில் 100 பேர் சென்ற படகு தண்ணீரில் கவிழ்ந்த விபத்தில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. பீகாரின் பாகல்பூரில் உள்ள கங்கை நதியில் மக்கள் வழக்கமான படகு பயணத்தை மேற்கொண்டனர். அப்போது கோபால்பூரி அருகே நவ்காச்சியா என்ற இடத்தில் படகு சென்றபோது கவிழ்ந்தது. விபத்து குறித்து தகவல் அறிந்து உள்ளூர் அதிகாரிகள் பொதுமக்களின் உதவியுடன் நீரில் மூழ்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை ஒருவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. 11 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். விரைவு செய்திகளை தொடர்ந்து மற்ற